சிடிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். பொதுவா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ராமர் வடநாட்டு தெய்வம் அப்படின்னு ஒரு பரப்புரையும், இன்னொரு பக்கம் முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையும் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா, ரெண்டு பேருமே எதிரெதிராக துருவத்துல நிற்க வைக்கக்கூடிய சில சதி வேலைகளும் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியான ஒரு நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா வந்து ஒரு நூலா எழுதியிருக்கார். அது என்ன அப்படின்னா, வேலும் வில்லும். வேலும் வில்லும், அதாவது வேல் முருகனுக்குரியது, வில் ராமருக்குரியது, இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நூல் வந்து பேசுது. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, அந்த ஒரு கட்டுரையை அவர் வந்து எழுதியிருக்கார். அதாவது கச்சியப்பரும் கம்பரும் அப்படின்னு சொல்லி, அது கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு புறம் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணத்தை எடுத்துக்கொண்டு இரண்டையும் ஒப்பிட்டு இது ரெண்டுலையுமே வந்து என்ன காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் வந்து சொல்லிட்டே வர்றாரு. இதுதான் இந்த நூலுடைய முக்கியமான கட்டுரை. அப்படி இருந்தாலும் கூட இன்னும் சில 2-3 கட்டுரைகளும் இந்த நூல்ல காணப்படுது. உதாரணமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, திருச்செந்தூர் கோவில் நமக்கு நன்றாகவே வந்து தெரியும். அந்த கோவில்ல சில நடைமுறை வழக்கங்கள்லாம் இருக்கு. அதாவது முருகனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டால் இந்தந்த காலத்தில் இந்தந்த மண்டபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அப்படியாக ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக திருமலை நாயக்கருடைய காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலை தாக்கி அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை வந்து கடல்ல வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்போ முருகன் வந்து ஒரு பக்தருடைய கனவுல வராரு. வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை காண்பித்து கொடுத்து அந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை திரும்ப கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணிடுறாங்க. இப்படியாக முருகப்பெருமான் வந்து தன்னை காட்டிக்கொள்கிறார். அந்த பக்தர் முருகனை மீட்டு கொண்டு வந்ததும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பக்தருக்கு வந்து சிறப்பு செய்யும் விதமாக ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி கொடுத்து அங்கே முருகன் வந்து இந்த குறிப்பிட்ட விழா காலத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துடுறாங்க. இப்படி ஒரு கட்டத்துல வந்து இந்த ரூல் வந்து மீறப்படுது. குறிப்பா திருமலை நாயக்கருடைய காலத்துல நடக்குது. அப்படி நடக்கும்போது முருகப்பெருமான் எப்படி தன்னுடைய பக்தருக்கு அவருடைய அந்த மண்டபத்திலே காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சுவையான முருகனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சுவையான செய்தியோட இந்த நூல் வந்து தொடங்குது. அடுத்ததான் வந்து முன்னாடியே சொன்னது போல கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணத்தையும் கம்பராமாயணத்தையும் எடுத்து ஒப்பிட்டு நூலாசிரியர் வந்து எழுதுறார். அதனாலதான் இதுக்கு வந்து தலைப்பு வந்து வேலும் வில்லும். முருகனுடைய கதையில நீங்க பாத்தீங்கன்னா, கந்தபுராணத்துல குறிப்பா இந்த போர் தொடங்குகிற காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கு முன்பே நம்ம பாக்குறோம் இலங்கை அப்படிங்கிறது ஒரு தனி தீவு, தெற்கே இருக்கக்கூடியது, ராவணனுடையது. இங்க பாத்தீங்க கந்தபுராணத்துல பாத்தீங்கன்னா வீரமகேந்திரபுரி, அதுவும் ஒரு தீவு மாதிரி சொல்றாங்க, அது வந்து சூரபத்மனுடைய இடம். இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, இங்கே சூர்பனகை, அங்கே அஜமுகி. இந்த சூர்பனகை போய் சீதையை வந்து தொல்லை பண்ண போய் அவருடைய மூக்கை வந்து லக்ஷ்மணன் அறுக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா அஜமுகி சூர்பனகை மாதிரியே இங்க வந்து சூரபத்மனுடைய தங்கை. இவ வந்து இந்திரனுடைய மனைவியை போய் கையை பிடிச்சு இழுக்கும் போது அந்த கையை வந்து அறுத்துறாரு. யாரு அப்படின்னா, சாஸ்தாவுடைய ஒரு படை தளபதியாக இருப்பவர். சோ இந்த மாதிரி நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டே ஆசிரியர் வந்து சொல்லிட்டே வர்றாரு. அது போக பாத்தீங்கன்னா, போர் தொடங்குறதுக்கு முன்பாக தூது போறாங்க. ராமாயணத்துல அனுமன் தூது போகிறார். இந்த பக்கம் கந்தபுராணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வீரபாகு வந்து போறார். ரெண்டு பேருக்குமே அவமானம் பண்றாங்க. யாருன்னா ராவணனும் சூரபத்மனும், ரெண்டு பேருக்குமே அரியணை மறுக்கப்படுது. இந்த பக்கம் வந்து அனுமன் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய வாளை சுருட்டி உட்கார்ந்துருவாரு. இந்த பக்கம் முருகனுடைய அருளால சூரபத்மனுக்கு எதிரான ஒரு ஆசனத்தை வந்து வீரபாகு வந்து பெற்றுறாரு. சோ இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து வீரபாகு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த நகரத்தையே அழிச்சிட்டு வந்துருவாரு. வீரமகேந்திரபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரபத்மனுடைய நகரத்தை இங்க வந்து இலங்கைக்கு வந்து தீ வச்சுட்டு வருவாரு அனுமன். இந்த மாதிரி நிறைய ஒப்பீடுகள் வந்து ஆசிரியர் வந்து பண்ணிட்டே வர்றார். போர் தொடக்க காலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தூது அனுப்புறது ஒண்ணு, அது போக வந்து இந்த பக்கம் வந்து அறிவுரை சொல்றாங்க ராவணனுக்கு, இந்த பக்கம் விபீஷணன் சொல்றாரு, இந்த பக்கம் சூரபத்மனுக்கு அவனுடைய தம்பி சிங்கமுகன் வந்து அறிவுரை சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே பசங்க இருக்காங்க, இந்த பக்கம் மேகநாதன், அந்த பக்கம் வந்து சூரபத்மனுடைய பையன். இவங்க ரெண்டு பேருமே வந்து போருக்கு போறாங்க. போருக்கு போய் தோத்துட்டு வராங்க. தோத்துட்டு வந்த பின்னாடி தங்களுடைய தகப்பன் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு போரை கைவிட்டு விடு அப்படின்னு சொல்லி ராவணன்கிட்ட வந்து சொல்லி சீதையை வந்து திரும்ப ரிலீஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லி யாரு, மேகநாதன் வந்து சொல்றான், இந்திரஜித் சொல்றான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மனுடைய பையன் வந்து அதே மாதிரி வந்து சொல்லி வானவர்கள், அதாவது இந்திராதியர்கள் அவனுடைய பையன், அவங்களெல்லாம் வந்து விட்டுரு, இந்த மாதிரி தர்மத்துக்கு புறம்பான காரியத்தை பண்ணாதன்னு சொல்லி
அறிவுரை சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியுமே நீங்க பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துடைய நிறைய தாக்கம் வந்து அப்படியே கந்தபுராணத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இறுதியில வந்து தர்மம் ஜெயிக்கிறது, அங்கே வந்து ராவணன் வீழ்கிறான், இங்கே வந்து சூரபத்மன் வீழ்கிறான். வீழ்ந்த பின்னாடி அவங்களுடைய மனைவியர் பத்தி சொல்லும் போது இங்கேயும் கூட ஒற்றுமை இருக்கு. ரெண்டு பேருமே கற்புக்கு அரசிகளாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மண்டோதரி, இன்னொரு பக்கம் சூரபத்மனுடைய மனைவி. ரெண்டு பேருமே எப்படி இறுதியாக வருத்தப்படுகிறார்கள். இந்த போர் நடக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சூரபத்மனுடைய எல்லா ஆயுதங்களும் தீர்ந்த பின்பு, இங்கே ராவணனுடைய ஆயுதங்கள் தீர்ந்த பின்பு ராமர் என்ன சொல்றாருன்னா இன்று போய் நாளை வான்னு சொல்லுவாரு. இங்கே அதையே வந்து முருகன் வந்து சொல்லுவாரு. கிட்டத்தட்ட இறக்கும் போது ராவணனும் சரி சூரபத்மனும் சரி தங்களுடைய தவறை வந்து உணர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிறதோட இந்த நூல் வந்து நிறைவு செய்யறாங்க. இதை ஏன் இந்த நேரத்துல நாம வந்து கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய சமயம் இந்து மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது இங்க நமக்கு எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு, அதாவது உட்பிரிவுகள், இந்த சைவம் வைணவம் இது மாதிரியான பிரிவுகள் இருந்தாலுமே கூட நமக்கு வந்து நிறைய ஒற்றுமைகள் நம்ம கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டால ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை தமிழ் தெய்வம் அப்படின்னு சொல்லியும், வேற ஒரு தெய்வத்தை தமிழுக்கு அல்லாத அந்நியமான தெய்வம் அப்படின்னு சொல்லியும், இரண்டு தெய்வங்களுக்கிடையே ரெண்டு தெய்வ பக்தர்களுக்கிடையே ஒரு முரண்பாட்டையும் ஒரு பகைமையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம உண்மையான வரலாற்றை படித்து எப்படி ராமருடைய சரிதமும் முருகனுடைய சரிதமும் ஒன்று போலவே இருக்கின்றன அப்படிங்கிறத உணர்ந்து இதை பற்றி நிறைய பேருக்கு சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதற்காகவே இந்த நூலை வந்து சஜஸ்ட் பண்றேன். கட்டாயமா அனைவரும் படிங்க. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.